அம்மா வா போடு. என்ன வாசனை கமா 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 கமான்னு வருது, இன்னைக்கு யார் சமையல்? நான் பண்றேன்னு சொன்ன, மாணிக்கு கேக்கல, எல்லாம் அவனே பண்ணிட்டான். வாடா கண்ணா வா, பொண்டாட்டி பிள்ளையோட உன்னை பார்க்கும் போது மனசு நிம்மதியா இருக்கு. டேய் கண்ணனுக்கு என்ன ஸ்பெஷலா சமைச்சிருக்க? புது கோழி கறி அடுப்புல வந்துகிட்டு இருக்குது, கொண்டு வர. அப்பா உங்க ஆசைப்படி மருமகளும் வந்தாச்சு பேரு. இனிமே இந்த சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிட வேண்டியதானே? அதுக்கு தானே நல்ல நாள் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவசரப்படாதீங்க, நான் இருக்கேன், பரிமாறேன்னு சொல்றேன். உங்களுக்கு எப்பவும் ரொம்ப அவசரம். என்ன சொல்ற? நீங்க எப்பவும் சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு உருண்டை உருட்டி வச்சுட்டு தானே சாப்பிடுவீங்க, இப்ப என்ன அவசரம்? அது ஏதோ ஞாபகத்துல. உங்க ஞாபகம் எப்பவுமே சொத்துலதான். What do you mean? இல்ல இல்ல, உங்க சொத்தை நான் தானே, உங்க ஞாபகம் எப்பவும் எம்மேலதான். மாணிக்க சீக்கிரம் கொண்டு வா. எவ்வளவு காரம், அவர் இவ்வளவு காரம் சாப்பிட மாட்டார் நேத்தோ உனக்கு தெரியாது. அது வந்து வந்து வந்தாது போயாது, அவர் இன்னைக்கு வீட்டுல சாப்பிட மாட்டாரு, வெளியில போய் தான் சாப்பிடுவாரு. என்னங்க எழுந்திரீங்க? வெளியில நீங்க சாப்பிடுங்க மாமா. புருஷனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காமா, மனைவினா நீதான் மனைவி. உங்க கையால இந்த உயில், உங்க பையன் கையில கொடுங்க. கையில கொடுக்காம வாயிலையா கொடுக்க போறேன்? இதென்ன பாலா உயிலு? இந்தாப்பா இந்த நல்ல நல்ல. சார் உங்க பையன் உங்க கால விழுறாரு, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வச்சா தான் கால விழுவாங்கன்னு தெரியுது. அப்பா நம்ம வீட்டுக்கு போலாமா? அனி முன்னால போ, நான் வக்கீல்கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு வர்றேன். சரிப்பா. அப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா பாத்தீங்களா? இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு உயில கிழிச்சு எரிஞ்சிட்டான். ஏமா அப்படி செஞ்ச? ஏமாமா, என்கிட்ட சொல்லாம சொத்து பூரா இவர் பேர்ல எழுதி வச்சிட்டீங்களே. பணம் கைக்கு வந்த உடனே இவர் என்ன மட்டும் இல்ல உங்களையும் விரட்டிடுவாரு, அப்ப நமக்கு என்ன பாதுகாப்பு? நீ சொல்றது நியாயமா தான் படுது. அவசரப்பே இவரை நம்பிடாதீங்க, இவர் நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு. ஏமாமா, இந்த சொத்துக்களை நீங்களே வச்சு கூடாதா? எனக்கும் வயசாயி போச்சுமா, எத்தனை நாளைக்கு குடும்ப பாரத்தை நானே சுமந்துகிட்டு இருக்குது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், பேசாம ஓம்பைய இருக்க உயில எழுதி வச்சிடலாம்னு. அவசரப்படாதீங்க, காலம் வரும்போது நானே சொல்றேன். நல்ல நேரத்துல நல்ல புத்திமதியை சொன்ன, உன்ன மாதிரி மருமக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாமா வா. ஓகே மறுபடியும் நாளைக்கு நாம. பாரு இதுல 10,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கிட்டேங்கிறது போயிடு. என்னங்க இது, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு செஞ்சிருக்கோம், மறுபடியும் உங்க மனைவிக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களே. என்னடி நடிக்கிற, நீ என் மனைவி? என்னங்க இது, ஒரு மனைவி கிட்ட பேசுற பேச்சா இது? அதுவும் பக்கத்துல குழந்தை வச்சுக்கிட்டு. கல்யாணமும் ஆகல கர்ப்பமும் ஆகல, இதுல எப்படி குழந்தை பிறக்கும்? அடப்பாவி பெத்த புள்ளிய உணுதிலேங்கிறப்பா. அப்பாவுக்கு பண் கூப்பிட்ட கழுத்தை நடிச்சு கொன்னுடுவேன். நீ செஞ்சாலும் செஞ்சிருவப்பா, நான் ஒதுங்கிறேன். இத பாருங்க, பேசாம போய் படுங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். உண்மையை சொல்லு, நீ யாரு? சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னால நான் ஒண்ணு கேக்குறேன், நீ யாரு? கண்ணன், பிரபல கோடீஸ்வரர் சுந்தரராஜன் சொத்துக்கு ஒரே வாரிசு. ஏன் சிரிக்கிறீங்க? இப்ப சுந்தரராஜனுக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறது நீ தான் ஒத்துக்கிற, ஆனா நீ உண்மையான கண்ணனா? நான் இப்ப உண்மை சொல்லிடுறேன், நான் ஒரிஜினல் கண்ணன் கிடையாது, கண்ணனா நடிக்க வந்தவன். அப்படி வா வழிக்கு, நான் உன் மனைவி இல்ல, மனைவியா நடிக்க வந்தவன். நானும் உன் குழந்தை இல்ல, நான் குழந்தையா நடிக்க வந்தவன். நீங்க எதுக்காக நடிக்க வந்திருக்கீங்க? நீ எந்த சொத்துக்காக நடிக்க வந்தியோ அதே சொத்துக்காக, கிடைக்கிற சொத்துல 50-50. ஓகே, இதுக்கு நான் சம்மதிக்கலனா? நீ உண்மையான கண்ண இல்லங்கறத போலீஸ்ல சொல்லிட்டு போற. எல்லாத்தையும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன்,
ஓகே. இனிமே இந்த சொத்து நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் கனவு மனைவியா நடிப்போம். ஓகே.